ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜாலி சமையல் டேஸ்டி. நம்ம இன்னைக்கு பச்சை பயிர் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பயிர் குழம்பு, பச்சை பயிர் பொரியல், பச்சை பயிர் வேக வச்ச தண்ணியில் ரசம் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம், டேஸ்ட்டும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போது பச்சை பயிரை வறுத்து இடித்து எடுத்து வச்சுருக்கோம். அதுதான் வந்து தேவையான அளவு தண்ணியில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அது கூட நம்ம வந்து ஜீரகம், மிளகு இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இது கூட ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பருப்பு சாம்பார் வைப்போம்ல, அதே போல் தான் இதுவும். நாலு பல் பூண்டை ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது நல்லா வேக வச்சுட்டு நம்ம கடைஞ்சி தாளிக்கிறது தான் இதோட குழம்பு. நம்ம பச்சை பயிர் கடைஞ்சிட்டோம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு விட்டு கடுகு போட்டிருக்கோம், பொரிஞ்சிட்டு இருக்குது. நம்ம இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம், அது கூட கருவேப்பிலும் சேர்த்துக்கலாம். நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் வந்து காரத்துக்காக சேர்க்குறோம். இந்த குழம்புக்கு வந்து நம்ம வரமிளகாய் போட்டு தாளிக்கும்போது நல்ல சூப்பரான டேஸ்ட் கொடுப்போம். இது பருப்பு குழம்பு மாதிரி தான், ஆனால் இது வந்து வறுத்து இடித்து வைக்கிறதுனால இதனுடைய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், சூப்பரான ஒரு குழம்பாக இருக்கும் நமக்கு. நம்ம இப்போது பச்சை பயிர் பொரியலுக்காக எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கோம். அது பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாய் வந்து நம்ம நாலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டு கருவேப்பில் தலையும் ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை பயிர் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். பச்சை பயிர் கூட வந்து நான் உப்பு போட்டு வேக வைக்கல. நம்ம வதக்கும் போதே உப்பு போட்டுக்கலான்னு நான் விட்டுட்டேன். நம்ம வந்து பச்சை பயிர் பொரியலாக செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது கூட பச்சை பயிர் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கி விட்டுட்டு நம்ம வந்து இப்போ தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். நான் வந்து காரத்துக்கு மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ரசத்துக்கு நம்ம வந்து ஜீரகம், பூண்டு, வரமிளகாய், மிளகு, கருவேப்பில் தலை இதெல்லாம் இடித்து நம்ம வந்து வணக்கிட்டோம். இது கூட வந்து நம்ம பச்சை பயிர் வேக வச்ச தண்ணியில் புளிக்கரைசல் எல்லாம், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம இப்போ தாளிச்சிட்டோம். பச்சை பயிர் ரசம் வந்து கொதித்த உடனே ரெடி ஆகிடும். பச்சை பயிர் ரசம் வந்து ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஒன்று. வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து அதில் ரசம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நம்ம இப்போ வந்து டேஸ்ட்டு பார்க்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான லன்ச் ரெடி பண்ணிட்டோம். பச்சை பயிர் குழம்பு, பச்சை பயிர் பொரியல், பச்சை பயிர் வேக வச்ச தண்ணியில் ரசம், அது கூடவே நம்ம வந்து தயிர் தாளித்து வச்சுருக்கோம். இது வந்து பச்சை பயிர் குழம்பு கூட சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து சாதம் வச்சுருக்கோம், அப்பளம் வச்சுருக்கோம், ஊறுகாய் வச்சுருக்கோம். நம்ம இப்போது பச்சை பயிர் குழம்பு ஊற்றி சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வறுத்து இடித்து வச்சுருக்கிறதுனால. அது பிசையும் போதே அவ்வளோ ஒரு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது, அந்தளவுக்கு ஒரு ஈர்ப்பாக இருக்குது சாப்பாடு. இது கூட கொஞ்சம் ஊறுகாய் தொட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வந்து ஊறுகாய் கூட சேர்த்து சாப்பிடும்போது இந்த சாப்பாடு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பச்சை பயிரை வந்து நம்ம வறுத்து உடச்சி நம்ம வந்து குழம்பு வச்சுருக்கிறது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம அப்பளம் அது கூட சேர்த்து சாப்பிடுவோம், சூப்பராக இருக்குது குழம்பு கூட சேர்த்து சாப்பிடும்போது. நம்ம கொஞ்சம் பொரியல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட சேர்த்து சாப்பிடுவோம் பொரியலில். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி தேங்காய் பூவெல்லாம் போட்டு சின்ன வெங்காயம் கூட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது, நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு லஞ்ச் வந்து உங்கள் வீட்டில் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க, வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே பிடிக்கும் பச்சை பயிர்னா.
பச்சை பயிரில் வந்து எவ்வளோ நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம வந்து தயிர் அது கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை பயிரும் தயிரும் அவ்வளோ ஒரு சூப்பரான காம்பினேஷன். அது கூட கொஞ்சம் ஊறுகாய் செம்ம அடிச்சுக்க ஆளே இல்லைங்கிற அளவுக்கு சாப்பாடு சூப்பராக இருக்கும். பாருங்கள் நல்லா பிசைஞ்சு நல்லா எடுத்து சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம இந்த மாதிரி பச்சை பயிரை வந்து உடச்சி விற்கும்போது நமக்கு வந்து குழம்போட அளவும் அதிகமாக கிடைக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா காரம் அவ்வளோக்கு இருக்காது, ஆனால் விரும்பி சாப்பிடுவாங்க, சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு தேவையான சத்துக்களும் பச்சை பயிரிலேருந்து கிடைக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ், கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் வீட்டில் லஞ்சுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். தயிர் வந்து ரொம்ப ஒரு குளிர்ச்சியான பொருள், அது வந்து நம்ம வந்து மதியான டைமில் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம உடம்புக்கும் நல்லதாக இருக்கும். நம்ம அது கூட ரசம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பயிர் வேக வச்ச தண்ணியில் நம்ம வந்து ரசம் வச்சுருக்கோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வேக வச்ச தண்ணியிலிருந்து ரசம் வைக்கும்போது நமக்கு முழுமையான சத்துக்கள் கிடைச்சிருது, நல்லா சூப்பராக இருக்குது. அந்த இஞ்சி பூண்டு அந்த தட்டி போட்ட அந்த பொருட்களோட ஃப்ளேவர்லாம் நமக்கு வந்து நல்லா கிடைச்சிருக்கு. நார்மலாக நம்ம தண்ணியில் வைக்கிற புளிக்கரசல் தண்ணியில் வைக்கிற ரசத்தை விட பச்சை பயிர் வேக வச்சு தண்ணியில் ரசம் வச்சா அதனுடைய டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும், அதனுடைய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கமெண்ட் பண்ணட்டும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெல்லாம் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.